நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஏற்கனவே போட்ட 6/8/12 சனி அல்லது ராகு என்கின்ற வீடியோவுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதில் உங்களுடைய கமெண்ட்டுகளே தெரியுது, மற்றும் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் இதை பற்றின நிறைய பேர் கமெண்ட்டு போட்டிருக்கிறீங்க. அதாவது சனி ராகுவை பற்றிய விளக்கங்கள் இன்னும் தேவைப்படுகிறது. தனித்தனியாக ஒரு இடத்தை புரிஞ்சுக்கிறதுல பாவகிரகங்களுக்கு உள்ள ஒரு இடம், பாவகிரகங்களுக்கு உள்ள ஒரு விதம் என்பது இன்னும் புரிய முடியாத அமைப்பாகவே இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியுது அவங்க கொடுத்த கமெண்ட்லேயே. நான் அதிலேயே சொன்னேன், அதாவது 12 வீடுகளுக்கும் சனியும் ராகுவும் எப்படி இருப்பார் என்பதை ஒரு தனித்தனி 6 கட்டங்களாகவே போட்டுடலான்னு சொன்னேன். இப்போது இந்த 1, 5, 9 6, 8, 12ன்றது மறைவிடம். இதில் 3ஆம் இடத்தை சேர்க்க வேண்டாம். 3ஆம் இடமும் மறைவிடம் என்றாலும் கூட 25% மட்டுமே மறைவிடத்தன்மை கொண்ட இடமாக அது இருக்கிறதுனால பெரும்பாலும் நம்ம வந்து 3ஆம் இடத்தை கணக்கில் சேர்க்கறதில்ல. உண்மையில் மறைவிடங்கள் என்பது 6, துன்பத்தை கொடுக்கக்கூடிய மறைவிடங்கள் என்பது 6, 8 அமையும். ஒரு 70% துன்ப அமைப்புகள் அந்த இடத்துல இருக்கும். சரி, அதை விட இப்போ 1, 5, 9 என்பது திரிகோணங்கள்னு சொல்லப்படக்கூடிய இடம். 1ஆம் இடம் திரிகோணம், கேந்திரம் இந்த ரெண்டுக்கும் பொதுவானது 1, 4, 7, 10 1, 5, 9 என்கின்ற அமைப்புகள் உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் ஒரு நிலைக்கு ஏற்ப, நல்லவைகளுக்கு நல்ல நிலைக்கு ஏற்ப லக்னத்தை எப்போவுமே பெரும்பாலும் திரிகோணத்திலேயே சேர்க்குறோம், 1, 5, 9 சேர்க்குறோம். ஆயினும் அது லக்னத்திற்கும் கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவான ஒரு இடம்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ 1, 5, 9 தனித்தனியாக ராகுவோ கேது ராகுவோ சனியோ இருக்கும் பொழுது என்ன பலன்கள், எப்படி எடுப்பது என்பதை பற்றிய ஒரு 6 விளக்கப்படங்கள் போட்டுடுறேன். அதுக்கு முன்னால் ஒன்று, சனியை பற்றி பேசினாலே நிறைய பேருக்கு மனசு வருத்தம் வரும். அதுவும் கமெண்ட்டுகள் ஏராளமாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, அதில் என்னோடய தம்பி ஒருத்தர் போட்டிருக்கிறார், நான் மகர லக்னம், மகர லக்னத்தில் சனி இருந்தாலே திருடன்னு சொல்கிறீங்களே, திருடன்னு சொல்கிறீங்களே கூட இல்லை, திருடன்னு சொல்கிறியே. சில விஷயங்களை உங்கள் மனசில் ஆழ பதிய வைக்கிறதுக்காகத்தான் சில விஷயங்களை ஒரு தெளிவாக நெற்றி பொட்டில் அடித்தாற் போல உங்களுக்கு சொல்கிறதுக்காக சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேனே தவிர யாருடைய மனதையும் நோகடிப்பதற்காக அல்ல. உண்மையை சொல்லப்போனால் 12 லக்னங்களிலும் திருடர்கள் பிறக்கிறார்கள், 12 லக்னங்களிலும் அயோக்கியர்கள் பிறக்கிறார்கள், நல்லவர்கள் பிறக்கிறார்கள். எல்லா லக்னமும் பொது. இதை நீங்கள் அடிப்படை பேசிக் விஷயத்தை, ஒரு கிரகத்தின் காரகத்தன்மைகள், ஆதிபத்திய அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றக்காக தான் டொக்குனு மண்டையில் அப்படியே உங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறேன். ஆகவே மகர லக்னமோ கும்ப லக்னமோ எந்த லக்னத்தில் சனி இருந்தாலும் அவர் சற்று சந்தேகத்திற்குரிய நபர். இது மாறாதுங்க, ஐயோ எனக்கு லக்னத்தில் இது இருக்குது, நான் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க. இல்லைங்க, ஜோதிடம்ன்றது ஒரு சயின்ஸுங்க. சில விஷயங்களை வாழ்நாள் முழுக்க நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு மிக நீண்ட அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடனாகிய நாம் சில நிலைகளில் ஒரு நான் சொல்கிறத 99% நம்ம நீங்கள் மறுக்க முடியாது. அதுக்காக நான் கடவுள் கிடையாது. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மாதிரி ஜோதிடத்தில் சில உண்மைத்தன்மைகளை மட்டும் நீங்கள் பட்டவர்த்தனமாக வயதிற்கேற்றார் போல, இருப்பிடத்திற்கேற்றார் போல ஒரு நிலையில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேனே தவிர அதே தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். மனசை கழட்டி வச்சுட்டு ஜாதகம் பார்க்கணும். நம்ம ஜாதகம்னா அது வேற மாதிரி தெரியும், நம்ம புள்ள ஜாதகம்னா அது வேற மாதிரி தெரியும், எழுத்து விட்டுக்க ஜாதகம்னா அது வேற மாதிரி தெரியும். இங்கே அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜோதிடம்ன்றது ஒரு சயின்ஸ். ஒரு நிலைகளை கடந்ததற்கு பிறகு நம்முடைய ஜாதகம் பார்க்க தேவையில்லையா? பார்க்காதீங்க, பார்க்கக்கூடாது. எனக்கு சில முக்கியமான அந்தரங்கள் வரப்போகிற நேரத்தில் நான் ஏன் ஜாதகத்தையே பார்க்க மாட்டேன். நடக்கிறது நடந்தால் அப்புறம் நான் என்ன நடக்கிறது நடக்கும்ல, நடக்கிறது நடந்தால் தீரும். யார் இங்கே கடவுள்? எல்லாரும் சாதாரண மனிதர்கள். கணித அறிவில் வேணால் கொஞ்சம் கூடுதல் மேலே இதாக இருக்கலாம். ஆகவே சில நிலைகளில் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேனே தவிர எந்த ஒரு லக்னத்தையும் குறைத்து மறுத்து சொல்ல. எங்கள் அப்பாவை பற்றியே நான் சொன்னேன், வேணாம். 9ல் எனக்கு சனி, எனக்கு அவர் அப்பாவே இல்லை. அதுக்காக எங்கள் அப்பாவை நான் குறைச்சி சொல்ல முடியுமா? எங்கள் அப்பாவை நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. என் தந்தைக்குரிய மரியாதையை இருக்கும் போதும் கொடுத்தேன், என் தந்தை இறந்ததற்கு பிறகும் அப்படியே அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய அவர் இல்லாமல் நான் வந்தில்லையே.
சில நிலைகளை புரிய வைப்பதற்காக சில கடுமையான வார்த்தைகளை சொல்லுகிறேனே தவிர அதை நீங்கள் கலப்பு அமைப்புகளாகத்தான் புரிஞ்சுக்கணும். சரியா? சரி. இப்போது 1, 5, 9 சனி ராகு தனித்தனியாக இருந்தார். இந்த மூணு இடமுமே இருக்கக்கூடாது. இந்த மூணு இடத்துலையும் சனி இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது. 1, 5, 9 விஷ்ணு ஸ்தானம்னு சொல்லுவோம், லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம். லக்ஷ்மினா என்ன? துட்டு, காசு, பணம், பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த லக்னம். 5 என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்கின்ற, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு கூட கொண்டு வர வேண்டாம், அதிர்ஷ்ட ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம். 1 உங்களுடைய செயல், எண்ணங்கள், அமைப்பு, திறன்களை குறிக்கக்கூடிய 1. 5 உங்களுடைய அதிர்ஷ்டம் என்கின்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்கிறீர்களா என்பதில் உங்களுடைய தெளிவுகளை குறிக்கக்கூடிய 2. கிடைத்த சந்தர்ப்பத்தை அப்படியே அப்படியே எடுத்துக்கொண்டு அதை வைத்து முன்னேறி காசு பணம் சம்பாரித்து அந்த பணத்தின் மூலமாக வீடு வாகனம் போன்ற பாக்கியங்களை, சுகங்களை அனுபவிக்கிறீர்களா என்பதற்கு அங்கே 9. அப்போ அந்த 1, 5, 9 மிக 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 பெரிய அளவில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். இந்த 3 வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய 1. இந்த 3லையுமே சனிராக இருக்கக்கூடாதுங்க, 6, 8, 12 இருக்கலாம். இதை விட நான் எளிமையாக சொல்கிறேன், சனி எங்குமே இருக்க தகுதியற்ற ஒரு கிரகம் இது. உங்கள் அதுக்காக சனியில் பிறந்த எனக்கு பாக்கிய அதிபதிங்க அவர், எனக்கு 9 அதிபதி, பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் சனி தான். லக்னாதிபதியாக பிறந்தவனுக்கு எங்கே போகிறது? சில பட்டவர்த்தனமான சில சொல்லாடல்கள், சில சொற்களை நான் உபயோகப்படுத்துவதற்கு காரணம் அவைகளை நீங்கள் மயக்கமின்றி தயக்கமின்றி புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அதனுடைய கலப்பு பலன்களை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். நானே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி சனி 9 இருந்தால் அப்படித்தான், எனக்கு நீச்சமாகி போச்சுன்னா, லக்னாதிபதி நீச்சமாகி போச்சுன்னா அவ்வளோதான் பூட்ட கேசுன்னு நானே நம்பினவங்க, எனக்கு லக்னாதிபதி நீச்சம், தூ பீட ஜாதகம், பையனுக்கு லக்னாதிபதி நீச்சம் படிப்பே வராதுன்னாங்க. படித்த வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட் டைம் 10th கணிதத்தில் நான் 100 எந்த ஒரு மா எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு 5வதுலேருந்து எனக்கு நினைவு தெரியும். 5வதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ எடுத்தேன்னு தெரியாது. 5, 6, 7, 8, 9, 10 இந்த 6 வகுப்புகளில், 6வது 7வதுலாம் எல்லா வகுப்புகளிலும் கணித வாத்தியார் என்னை முன்மாதிரியாக சொல்லி கொடுத்து தான், என்ன மாடலாக வச்சு தான் வகுப்பை சொல்லுவார். இந்த பாரத பையனை பாருன்னுவார். 10வது வரைக்கும் எல்லாத்துலேயும் நான் சென்டம் எடுத்தேன், கணக்கில் மட்டும். புதன் நீச்ச பங்கம். நானும் ஆரம்ப காலத்தில் இளமையில் போயிச்சு, லக்னாதிபதி புட்டுக்குச்சு, நம்ம ஒன்றுமே லாய்க்கு இல்லை, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் தான். படிப்படியாக அனுபவம் வர 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 இப்போ நான் மகர லக்னத்துக்கு சொன்ன மாதிரி, சனிக்கு சொல்கிற மாதிரி, உங்களுக்கும் நான் புரிந்து கொண்ட பாதையில் நீங்கள் வருவதற்கு கொஞ்சம் வந்துடுவீங்க. சனி 1, 5, 9 இருக்கக்கூடாத கிரகம், எங்கேயுமே இருக்கக்கூடாத கிரகம் இயல்பாக. அதே சனி சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது சற்று மாறுபாடான பலன்களை தருகிறார். ஆன்மீகம் போன்ற பலம், ஆன்மீகமே தப்புன்னு சொல்கிறேன், உடனே ஒரு ஆன்மீகவாதி கோச்சிக்கிட்டு வந்துடுறீங்களா? என்ன என்னுடைய பார்வையில், ஜோதிட பார்வையில் ஆன்மீகம் என்பது தோற்று ஓடு போ, ஜோதிட பார்வையில் தோற்று போன ஒன்று தான் ஆன்மீகம். பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற முடியாமல், சமாளிக்க முடியாமல் காய் வேஷ்டி கட்டிக்கிட்டு நீங்கள் இமயமலைக்கு போயிடுறீங்க, அவ்வளோதான். அதுக்காக ரஜினிகாந்தை சொல்ல முடியுமா? பொண்டாட்டி பிள்ளைக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு தான் அவர் இமயமலைக்கு போகிறார். அப்போ நீங்கள் ஆன்மீகத்தை ஜோதிட ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை அது. சனி என்பவர் ஒரு பற்றற்ற மனுஷன், பற்றற்ற நிலைமைக்கெல்லாம் பிறக்கலை. பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக, பொண்டாட்டிக்காக, பிள்ளைக்காக, மற்றவங்களை இருக்கிறதுக்காக, எல்லாத்துக்கும் சார்ந்து இருப்பதற்காக படைக்கப்பட்டவன். சில விஷயங்களை ஜோதிட ரீதியாக நான் புரிந்து கொண்ட பாதையிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் அது. சனி இயல்பாக எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதே சனி சுபத்துவமாக இருக்கலாம், அதே சனி பாபத்துவமாக இருக்கிறார், சர்வ நாசம், எல்லாம் கெட்டது. லக்னத்தில் சனி இருக்கிறார், அந்த மனிதன் குறையுள்ள மனிதன். எந்த லக்னமாக இருந்தானே, படம் இப்போ வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் நம்பகத்தன்மையற்றவர். ஆன்மீகவாதியாக இருந்தாலும் குடும்பத்திற்கு நம்பகத்தன்மையற்றவர் இல்லையா? எந்த லக்னமாக இருந்தாலும் சனி அங்கே இருந்தால், சனி அதை பார்த்தால் அவர் நம்பகத்தன்மை அற்றவர். அதற்கு பிறகு இதை பேசிக்கா நீங்க வச்சுக்கிட்டு, இதுதான் ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டு, இந்த தர, இந்த தலம், இந்த தலத்திற்கு மேல் அந்த சனிக்கு சுக்கர பார்வை இருக்கிறதா, சுக்கர இணைவு இருக்கிறதா, அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதா, இணைவு இருக்கிறதா, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இணைவு இருக்கிறதா, இந்த சனி
சற்று தன்னுடைய நம்பகத்தன்மையை குறைத்து கொண்டு ஓரளவிற்கு வாளை சுருட்டி கொண்டு அனுமாரை போல இருக்கிறார். இவ்வளவுதாங்க விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்படியே ஒவ்வொரு கிரகத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் பிடி போட்டுருங்க. இல்லைன்னா மகர லக்னத்தை திருடன் லக்னம்னு சொல்லிட்டார், கும்ப லக்னத்தை திருடன் லக்னம்னு சொல்லிட்டார்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மண்டையில் ஜோசியம் ஏறாமல் இருக்க வேண்டியதாங்க. எந்த இடத்திலும் முதலில் ஒரு தன்மையை புரிந்து கொண்டு, இது பாலாகவே இருக்கிறது, இது காப்பியாவோ டீயாவோ மாறாது, இது பால். டீ கடைக்கு போறீங்க, முதல்ல பாலை எடுக்கிறார், இது பால். அல்லது டிக்காசனை முதல்ல எடுக்கிறார், அது டிக்காசன். அந்த டிக்காசன் டீயா மாறாது, அந்த பால் டீயா மாறாது. அதில் தண்ணி போட்டு சக்கரை போட்டு எல்லாத்தையும் கலந்தவன தான் டீயா மாறுது. பாலை வச்சுக்கிட்டு நீங்கள் சனின்னு சொல்ல முடியாது, டிக்காசனை வச்சுக்கிட்டு நீங்கள் சனின்னு சொல்ல முடியாது, சக்கரையை மட்டும் வச்சுக்கிட்டு சனின்னு சொல்ல முடியாது. ஒரு லெவலில் ஒன்று அப்படியே இருக்கும் பொழுது இப்படித்தான் இருக்கும் என்பதை சனியின் ரீதியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லக்னத்தில் சனி இருப்பவர் நண்பகத்தன்மையற்றவர், எந்த நிலையிலும் அவர் நண்பகத்தன்மையற்றவர். அதே சனி ராகுவோடு இருக்கிறார், செவ்வாயோடு இருக்கிறார், அமாவாசை சந்திரனோடு இருக்கிறார், கடுமையான பாபத்துவத்தில் இருக்கிறார். அவர் திருடன். அதே சனி சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். இப்போ அந்த திருட்டுத்தனம் எப்போது வெளிப்படும்? சனி திசையே வரல, வெளிப்படாது, உள்ளுக்குள்ளேயே இருக்கும். சனி திசை பருவத்தில் வருகிறது, ஒருவேளை சின்ன வயசுலேயே போயிடுது. ஐயா ஒருத்தன் திருடையா, சனி பாபத்து வந்தாயா, 19-20 வயசில் முடிஞ்சிருதையா, பென்சில் திருடுவாங்க, பென்சில் திருடுவான், பேனா திருடுவான். அதே சனி 25 வயசுக்கு அப்புறம் 44 வயசு வரைக்கும் வருது. வாழ்க்கையவே பிறர் வாழ்க்கையை திருடுவான், பிறர் பொருளை திருடுவான். பென்சில் திருடுறதுக்கும் பிறர் பொருளை திருடுறதுக்கும் வாழ்க்கையை திருடுறதுக்கும் சீட்டிங் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்படி தாங்க நீங்கள் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். திருடன் எப்போது திருடன்? 60 வயசுக்கு மேலே வருதுங்க, 60 வயசுக்கு மேலே. அந்த வயசில் அவர் எப்படிப்பட்ட அமைப்பு இல்லை, இந்த ஹாலிவுட் படங்களில் 60 வயசுக்கு மேலே தானே பிளான் போட்டு கொடுக்குறாரு. அவரே திருட போக மாட்டார், ஏன்னா கால் நொண்டும், வயசாகி போச்சு, ட்ரெயினில் ஏறி ஜம்முன்னு குதிக்க முடியாது. த கிரேட் ட்ரெயின் ராபரி, அப்படி குதிக்கணும் இப்படி குதிக்கணும் குதிக்க முடியாது. அவர் பிளான் போட்டு கொடுக்குற திருடனாக இருப்பார். ஆகவே எந்த இடத்திலும் யாரையும், சனியை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த விமர்சனங்கள் வந்துடுது, எந்த இடத்திலும் யாரையும் காயப்படுத்துவது என்னுடைய நோக்கமே அல்ல. உண்மை ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த இவ்வளவு நீடித்த பீடிகை. எந்த இடத்திலும் லக்னத்தில் பாவத்துவமாக சனி இருப்பவன், அந்த சனி தசை வருவதற்கேற்ப ஆதிபத்தியங்கள் வருவ அந்தந்த நேரத்தில் வருங்க, காரகத்துவங்கள் அதுதான். அவர் வந்து நம்பிக்கைக்கு இல்லாதவர், அவரை நீங்கள் நம்ப முடியாது, அவர் சுயநலமாக இருப்பார். கும்ப லக்னத்தில் சனி இருக்குது, எத்தனையோ அப்பாயின்மெண்ட் பேசுகிறேன். கும்ப லக்னம், கும்ப லக்னமே வந்துருச்சு, லக்னத்தோட சனி 7 இடத்தோட தொடர்பு. ஏதோ ஒரு இடத்துல சனி இருந்தால் சுபத்துவம் இல்லாமல் இருப்பார். அம்மா இந்த பையன் வந்து இருட்டிலே தான் உட்காந்துட்டு இருப்பான், உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பான், ஃப்ரெண்டே கிடையாது, யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டான், அழுகிறானா சிரிக்கிறானான்னு தெரியாது, நைட்டில் தான் வேலை செய்வான், பகல்லையே கூட ஜன்னலெல்லாம் மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான், நைட்டில் தான் கேம் ஆடிக்கிட்டு இருப்பான் டிவியில். அவ்வளவும் சரின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, 100க்கு 100 சரின்ட்டு. அப்போ நான் சொல்கிறேன்ல ப்ரெடிக்ஷனு, அன்பு மாணவர்களே, நீங்கள் சொல்லணும்ல என்ன மாதிரியே. அதுக்கு தான் இவ்வளோ வீடியோக்களும் இவ்வளோ மனக்கெடுதலும். நான் சொல்லுவதை எனக்கு ஈக்குவலாலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, என்னை விட மேலே சொல்லணும். குருவை மெஞ்சினால்தான் குருவுக்கு பெருமை, ஒரு சீடன் குருவை மெஞ்சினாத்தான் குருவுக்கு பெருமை. அதற்காகத்தான் சில விஷயங்களை அப்படியே பட்டவர்த்தனமாக அப்படியே சொல்கிறேன். நான் அறிந்த சில விஷயங்களை மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன், ஒரு எழுத்து கூட ஒரு வார்த்தை கூட மிகைப்படுத்த மாட்டேன். அப்போ லக்னத்தில் சனி உட்காந்தா, இயல்பாக உட்கார்ந்த சனி பொறாமை நயவஞ்சகம் போன்ற அமைப்புகளை ஒரு நிலையில் இயல்பாக ஆட்சி உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக தருவார். பாவத்துவமாக அவர் ராகுவோடு செவ்வாயோடு அமாவாசை சந்திரனோடு அப்படி சேரும் பொழுது கடுமையாக தருவார். அவர் மிக மிக நம்பகத்தன்மையற்றவராக, சீட்டிங் பண்ணுறவராக, எல்லாரையும் ஏமாத்தவராக, மற்றவரை பார்த்து பொறாமைப்படுகின்றவராக இருப்பார். அதே நேரத்தில் அந்த சனி சுக்கரனோடு குருவோடு வளர்பறை சந்திரனோடு சுபத்துவமாக இருக்கும் பொழுது இந்த குணங்கள் இருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எப்பவும் இருக்கும், சுபத்துவ பாவத்துவத்திற்கேற்ப கூடுதல் குறைவாக இருக்கும். அப்போ லக்னத்தோடு அவர் அங்கே சனியோடு 5 இடத்துலேருந்து சனி பார்க்குது, லக்னத்தில் சனி இருக்குது, ஆன்மீகவாதியாக இருப்பார். குரு சனி தசை நடந்தால், சுக்கர தசை நடந்தால் இருக்க மாட்டார், அதுவும் உள்ளடங்கி இருக்கும். 40-50 வயசுக்கு மேலே சுக்கர தசை வருது, ஆன்மீகவாதியாக வருவார், கோயில் குளம்னு சுற்றுவார், காய் வேஷ்டி கட்டிக்கிட்டு சுற்றுவார். சரி, 60 வருஷமாக ஐயப்பங்களுக்கு போகிறேன், 30 வருஷமாக ஐயப்பங்களுக்கு போகிறேன், எல்லா ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, நான் சொன்னது அப்படி துல்லியமாக இல்லையான்னு பாருங்கள்.
எடுத்து தான் பாருங்கள், நீங்கள் என்கிட்ட எடுத்துகிட்டு வரணும். ஐயப்பன் கோயில் உங்கள் உங்கள் தெருலேயே ஒரு நாலு பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க, எடுத்து பாருங்கள். நான் சொல்லுகின்ற குருசனிக்கு எது கனெக்ஷன் இல்லையா பாருங்கள். ஒரு ஆன்மீகவாதி ஐயா இப்போ தான் அமரரானாங்களே, அவங்க பேர் என்ன, பங்காரடிகளார் ஐயா, அவங்களுடைய மேல்மருவத்தார் ஆதிபராசக்திக்கு போகிறவங்களை பாருங்கள், பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்களை எல்லாரையும் பாருங்கள். லக்னத்தோடு ராசியோடு குருசனி இந்த மாதிரி தான் தொடர்பு கொண்டிருக்கும். இதெல்லாம் மாறாத விதி, நீங்கள் என்ன மறுத்தே பேச முடியாது. சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது முதல் கட்டம் வந்து விட்டது. ஒன்றில் சனி கும்பலக்னத்திலே போட்ட இது இருக்கக்கூடாது, லக்னாதிபதியாகவே இருந்தாலும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்னங்க, நல்ல உடம்புகள்லாம் இருக்குங்க, ஆரோக்கியம் இருக்கும். ஏன்னா அவருடைய ஆதிபத்தியத்தை அவர் தான் செய்யணும். ஆதிபத்திய ரீதியில் இந்த இடத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படியே உறுதியான உடல் அமைப்புகளை கொடுப்பார். ஆனால் காரக ரீதியாக அவருடைய காரகமான திருட்டுத்தனம், நயவஞ்சகம், சோம்பேறி, மந்தம், அது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா கழுதையும் கொடுப்பார். உறுதியான உடல், உறுதியற்ற உள்ளம். ஆதிபத்தியம் உறுதியான உடல், நோய்நொடியற்ற உடல் ஆதிபத்தியம். காரகம் திருட்டு எண்ணம், வஞ்சக எண்ணம், குள்ளநரித்தனம், சோம்பல், மந்தம், நிதானம், பலசு, எதிலும் தனிமை, மற்றவரோடு சேர்ந்து கலக்க முடியாத ஒரு அமைப்பு. எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுத்திட்டு இருக்கிறது. இது தாங்க இந்த இடத்துல இருக்கிற பண்ணது. உடனே கும்பலக்னக்காரங்க வந்து கமெண்ட் போடுங்க, நான் அப்படிலாம் இல்லைன்ட்டு. லக்னம் மாறுதான் பாருங்க. ஆக இதுதான் இயல்பு. இந்த இடத்துல அவர் பாபத்துவமாக இருந்தால் ஜாதகர் அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவராக இருப்பார். சுபத்துவமாக இருந்தால் நான் சொன்னேன் ஆன்மீகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ இந்த இது புரிஞ்சிருச்சிங்களா? அடுத்ததாக அப்படியே லக்னத்தில் ராகு. இப்போ இங்கே வாங்க, போனதில் ஆட்சியாக போட்டேன்னா இப்போ ரெண்டாம் இடத்துல ஒன்றில் ராகு, ரிஷப ராகுவாக போட்டிருக்கிறேன். இப்போ ராகுவை பற்றின ஒரு சின்ன விஷயம். முழு முதல் பாபர் சனி, பாபராகவும் சுபராகவும் அமைந்து நடிக்கக்கூடிய பச்சோந்தி கிரகம் ராகு இருக்கும் இடத்திற்கு ஏற்றார் போல. அவர் வந்து முழு முதல் பாபர், சந்தேகத்துக்கு இல்லாமல். இவர் வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்கு பார்ட்டி. இவர் இந்த பக்கம் நல்லவன் இருந்தால் நல்லவன் கூட சேர்ந்தால் நல்லவனாக மாறி நடிப்பார், கெட்டவன் இருந்தால் கெட்டவனோட சேர்ந்துக்கிட்டு எந்த பக்கம் சாஞ்சா சாயிற பக்கம் செம்மறி ஆடுங்க. இங்கே ரிஷப லக்னத்தை போட்டிருக்கிறேன். ரிஷபராக ரோகு யோகராகு, எந்த இடத்தில் ராகு இருந்தாலும் அந்த இடத்தை ராகு இருள்படுத்துகிறார் என்பதாக புரிந்து கொண்டு, 12 லக்னங்களும் ஒளி பொருந்திய லக்னங்களாக அமைந்திருக்க வேண்டும். ஒரு லக்னம் ஒளி பொருந்தியதாக இருந்தால் அந்த லக்னத்தில் பிறந்த நீங்கள் ஒளி பொருந்தியராக இருப்பீர்கள். மனிதனை சுற்றி பின்னாடி ஒரு தலையில் அப்படியே பின்னாடி ஒளிவட்டம் வேணும். லக்னம் முக்கியம், லக்னம் முக்கியம், லக்னம் முக்கியம்னு நான் பேசினதுக்கு அப்புறம் தான் ஆயிரக்கணக்கான என்னை பின்பற்றி போடப்படுகின்ற என்னுடைய காலத்திற்கு என்னுடைய வீடியோ காலத்திற்கு பிறகு வரப்படி அத்தனை இதையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, யாருமே லக்னத்தை பற்றி பேசலை. நூல்களையும் சேர்த்தான் சொல்கிறேன். இவ்வளோ பேர் போடுறீங்களே, வீடியோ போடுறீங்களே, நீங்கள் வீடியோ பேசும்போது என்னை நினச்சிக்கிட்டு தான் பேசுவீங்க. லக்னம் முக்கியம்ன்ற வார்த்தையில், லக்னம் முக்கியம், லக்னாதிபதி முக்கியம்னு கடந்த 15 வருடங்களாகத்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்பொழுது உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா என்கின்ற 2011 14 வருஷம் ஆச்சு. 2011 நான் என்னுடைய முதல் கட்டுரையை ஆரம்பித்தனோ அந்த முதல் கட்டுரையில் முதல் பாராலேயே லக்னமே முக்கியமானது அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பேன், தனி வார்த்தையாக. ஏறத்தால் அப்போதே ஒரு 30 வருஷம் அனுபவம் உள்ளவனாக இருந்த காரணத்தினால் நான் சொன்ன வார்த்தை உள்ளது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தான் நிச்சயமாக தற்பெருமையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அதற்கு பிறகுதான் நீங்கள் எழுத்துக்கள்லையும் வீடியோக்கள்லையும் நிறைய பேர் லக்னம் முக்கியம் லக்னம், அதுக்கு முன்னாடிலாம் 2-9 வளர்த்திருந்தா 10 வளர்த்திருந்தா குபேரன் கோடீஸ்வரன் பேசிக்கிட்டு இருந்தது தான். அத்தகைய லக்னத்தை எங்கிருந்தாலும் இருள்படுத்துபவர் ராகு. லக்னத்தில் ராகு இருக்கக்கூடாது, அது மைனஸ், 40 மார்க் மைனஸ். அதுக்கு பிறகு தான் அது ஸ்டாண்டர்ட் மைனஸ். அவரை யார் பார்த்தாலும் ஸ்டாண்டர்ட் மைனஸ். லக்னத்தில் ராகு இருந்தால் 40% கம்மி, 40 மார்க் கம்மி. அதுக்கப்புறம் கண்டிப்பாக லக்னாதிபதி உச்சமாக இருக்கணும். பாபராக இருந்தாலும் கண்டிப்பாக லக்னாதிபதி ஆதிபத்திய அமைப்பில் வலுவாக இருக்க வேண்டும். ஏதா இப்போ இங்கே லக்னாதிபதி இங்கே வந்துட்டார், இங்கே வந்து லக்னத்தில் உட்காந்துட்டார் ரிஷபத்தில், லக்னாதிபதி உச்சமாக இருக்கணும், அல்லது வேறொரு இடத்துல ஆட்சியாக இருக்கணும், அல்லது அங்கேயே ஆட்சியாக இருக்கணும், அல்லது லக்னத்தை சுவர் பார்க்கணும். அப்பத்தான் இந்த 40% மைனஸை ஓரளவுக்கு ஈடுகட்ட முடியும். ஆயினும் லக்னத்தில் ராகு இருப்பது தப்பு. என்னையா நடக்கும், உடல் திறமை மனத்திறமை எல்லாம் 40% குறையும். நோயுள்ள உடல், சனிக்க ராகுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லணும் பார்க்கணும். அங்கே லக்ன ராகு உறுதியான உடல்னு சொன்னேன்,
ஆதிபத்திய ரீதியாக அவர் ஆட்சியாக இருந்தார். அதே கடக லக்னத்தில் சனி இருக்கிறார், நோயுற்ற உடல். அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறார், வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம். கும்ப லக்னத்தில் சனி இருக்கிறார் லக்னத்தில், உடனே கடக லக்னத்தில் சனி இருக்கிறாருங்க, ஆள் ரொம்ப நோயாளியாக இருக்கிறாருங்க. அவங்க உங்களை தான் நான் குறை சொல்லுவேன். சோசியம் பயங்கரமான காம்பினேஷன், பயங்கரமான குழப்பம். கடக லக்னத்தில் சனி நோயுற்ற உடல், லக்னத்தை சனி கெடுக்கிறார், அட்டமாதிபதியாகி கெடுக்கிறார். லேசாக தான் புரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். ஆக ஒன்றாம் இடத்தில் சனி கும்பத்தில் இருக்கும் பொழுது உறுதியான உடலை ஆதிபத்திய ரீதியாக லக்னத்தில் ஆட்சியான சனி கொடுக்கக்கூடிய அதே அமைப்பில், கடகத்திலோ சிம்மத்திலோ அவர் பகை நிலைமைகளில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த லக்னத்தை கெடுத்து, லக்னத்தையும் உடம்பையும் உள்ளத்தையும், உள்ளத்தையும் உடலையும் கெடுத்து நோயுற்ற உடலையும் குறையுள்ள மனதையும் கொடுப்பார். அந்த இடத்துல அவருக்கு ஆதிபத்தியம் என்ன? அட்டமாதிபத்தியம், ஆறாம் ஆதிபத்தியம். அப்ப லக்னத்தில் எங்கேயுமே சனி இருக்கக்கூடாது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதை தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். இப்போ மேலே போட்டிருக்கிறது நான் ராகுவேன், திருப்பி அந்த பாயிண்ட்டு விட்டு போன பாயிண்ட்டுக்கு வர்றேன். இங்கே தெரிகிறது ராகு கட்டம், மறுபடியும் வேணால் சனியை போட சொல்கிறேன். மறுபடியும் இப்போ சனி கட்டமே வந்துருச்சு, கும்ப லக்னத்தில் சனி. மறுபடியும் இப்போ சனி கட்டம் வந்துருச்சு, கும்ப லக்னத்தில் சனி. இதே சனி கடகத்திலோ சிம்மத்திலோ இருக்கிறார், உடம்பும் சரியில்லாமல் போயிடும். ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக தான் இங்கே பலன் தர்றாரு, அது சரியில்லாத ஒரு அமைப்பு. இப்போ லேசாக புரியுதா உங்களுக்கு? அந்த சரி ஐயா, மகரத்தில் இருக்கிறார், மகரமாக இருந்தால் இன்னும் கூடுதலாக உறுதியான உடல், சரவீடு ஸ்திர வீடுன்னு சில கணக்குகளை சொல்லுவேன், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லது தான். சரி, விருச்சிக லக்னமாக இருக்கிறார், மேஷ லக்னமாக இருக்கிறார், தப்பு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பாவி அந்த இடத்துல இதாக இருக்கிறார், அந்த இடத்துல எல்லாம் தப்பு. அந்த இடத்துல உடம்பும் சரியில்லாமல் போகும், மனசும் சரியில்லாமல் போகும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் சரியான புரிதலோடு புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மீண்டும் ராகு வந்து விட்டார், ரிஷபராகு. எந்த ராகுவாக இருந்தாலும், எந்த லக்னத்தில் அவர் இருந்தாலும், அவர் ஒரு இருள், லக்னம் கெடக்கூடாது. லக்னம் எவ்வளவுக்கெவ்வளவு ஒளித்தன்மையோடு இயல்பாக, பாவர் சுவர் எவருமே இல்லாமல் இயல்பாக இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது நல்லா இருக்கும். லக்னம் இருள் தன்மை அடையக்கூடாது. ராகு இருள் கிரகம், நிழல் கிரகம். ஒரு இருட்டில் போய் உட்காந்துன்னு இருக்கிறீங்க சாமி, உங்களை யாவாம் பார்ப்பான், டார்ச் எடுத்துட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் உங்களை. ஒரு வெளிச்சத்தில் நடந்து போறீங்க, இந்த போறாரு பாரியா, காணா போனா சோனா பானா சொல்லிடலாம்ல, இருட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, வந்து தேடணும்ல டார்ச் அடிச்சுக்கிட்டு. லக்னத்தில் ராகு இருக்கிறார், உங்களை தேடுகின்ற அளவிற்கு இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? அந்த லக்னாதிபதி இப்போ லக்னாதிபதி உச்சம், இந்த 40% கரெக்டாக தான், இதாக தான் அடிபட்டது, அடிபட்டது தான். அந்த அடிபட்டதை மேக்கப் பண்ணுறதுக்கு லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார், பரவாயில்லை. ஆக எந்த லக்னத்திலும் ராகு இருப்பது 40%, அதாவது 120 to 40 அல்லது 100 to 33, 1/3 அந்த லக்னத்துடைய தன்மைகளை கடினமாக குறைக்கின்ற, உங்களை அனுபவிக்க இயலாமல் செய்யக்கூடிய, லட்சியத்தை அடைவதற்கு தடையாகக்கூடிய, அனுபவிக்க இயலாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு 120 mark, 100 mark தேவையில்லை, பாஸ் மார்க் இருந்தாலே போதும். இப்போ மறுபடியும் உங்களை தேத்துறேன், உள்ளதை சொல்லிட்டேன், இப்போ நான் தேத்துறேன், அதுக்கு விதி விலக்கு சொல்கிறேன். லக்னாதிபதி உச்சம், லக்னாதிபதிக்கு சுபர் பார்வை, மிச்சம் 70% கவர் ஆகும். வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு 40% இருந்தால் போதும், 100%லாம் ஜார் மன்னர்கள் மாதிரியும், இளவரசர் கிங் சார்லஸ் மாதிரியும், விக்டோரியா மகாராணி மாதிரியும், நம்ம பிரதமர்கள் முதல்வர்கள் மாதிரியும் ஆளுங்களுக்கு இருக்கட்டும், உங்களையும் என்னை மாதிரி சராசரி ஆட்களுக்கு 40% கெட்டிருந்தாலும் பிற்பாடு ஒரு 50% இருக்குல்ல, அது வலுத்திருந்தா போகிறோம். இதைத்தான் அந்த லாட்டரல் திங்கிங்காக தான் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். அதனை அடுத்து 5 சனி, இப்போ 5 இடத்துல சனி வந்துருச்சார், இங்கேயே அவர் இருக்கக்கூடாது. இருக்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய இயல்புடைய சனி அங்கே சுபத்துவ பாவத்துவ தன்மைக்கேற்ப அந்த இடத்தை கண்டிப்பாக கெடுப்பார். தனுசு லக்னத்திற்கு 5 சனி நீச்சம்னு போட்டேன், அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க. இந்த இடத்துல வக்கரமாக இருந்தாலும் தப்பு, நீச்சமாக இருந்தாலும் தப்பு. பொதுவாக சனி நீச்சமடைந்தால் காரக ரீதியாக அவருடைய உடல் ரீதியிலான பலன்களை, உழைத்து பிழைக்கக்கூடிய, சைக்கிள் செயலுக்கக்கூடிய, உடம்பால் மெக்கானிக் ஆகக்கூடிய, மெக்கானிக் சுத்தக்கூடிய, நட்டு திருக்கக்கூடிய, தலையில் மண் சுமக்கக்கூடிய,
செங்கலை சுமக்கக்கூடிய, கட்டிட வேலையை செய்யக்கூடிய, கூலி வேலைகளை செய்யக்கூடியவராக ஆக்க மாட்டார். சனி நீச்சமாக இருந்தால் சனியும் ராகுவையும் பற்றி தலைகீழாக ஓரளவுக்கு தவறாக புரிந்து கொண்டு பிறகு நேராக புரிந்து இன்றைக்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஜோதிடம் தான். பழைய நூல்களில் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சனி உச்சமாக இருக்குது, நீச்சமாக இருக்குது, இதெல்லாம் காதை பொத்திக்கிட்டு போயிடுங்க நம்முடைய மாணவர்கள். சனி நீச்சமானால் காரகத்துவத்தை இழப்பார். அவருடைய காரகத்துவம் என்பது என்ன? உடலால் பிழைக்க வைப்பது. அந்த உடலால் பிழைக்க வைக்கின்ற தன்மை நீச்சமடையும் போது இருக்காது. அதே வக்கரமானால் இருக்கும். அதே நேரத்தில் அந்த நீச்சமான சனி சந்திர இருள் சந்திர தொடர்பு, செவ்வாய் தொடர்பு, சூரிய தொடர்பு, சூரியனோடு அவர் சேர்ந்துடக்கூடாது, பார்க்கக்கூடாது. சூரிய தொடர்பு கடுமையான ராகுவோட இணையும் பொழுது மறுபடியும் பாபத்துவமாகி உடலால் பிழைக்க வைப்பார். தலை சுத்தம், ஜோசியம் அப்படித்தான், தலை சுத்தம். நிதானமாக உட்காந்து யோசிச்சு பார்த்தா இது பெரிய பெரிய, எனக்கு 10 வருஷம் பழக்கம், 20 வருஷம் எனக்கு தெரியும் ஜோசியம், நான் பயங்கரமான ஜோசியன்றவங்களுக்கு இது புரியாது. ஜோசியம் புரியாத ஒன்று, உங்களுடைய ஜாதகத்தில் எத்தகைய அளவிற்கு புதன் வலுவாக இருக்கிறாரோ அத்தகைய அளவிற்கு மட்டுமே உங்களுக்கு ஜோதிடம் தெரிய புரிய அனுமதிக்கப்படுகிறது. பரம்பொருளுடைய அமைப்புன்றது உண்மை. ஆக இந்த இடத்துல 5ஆம் இடத்தில் அவர் சனி இருக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடத்துலேருந்து புத்திரர்களை கெடுக்கிறார். 5ஆம் இடத்துல ஆண்வாரிசு கிடைக்காது. ஆண்வாரிசு கிடைச்சா அருவாளத்துக்கிட்டு வரும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. அதற்கப்புறம் நீங்கள் சூரிய அந்த ஒரு விரியில் ஒரு வரியில் ஒரு இதில் விதி இல்லை, அந்த ஒரு வரிக்கு அப்புறம் எக்ஸ்டன் ஆகிக்கிட்டே போகுது. அதற்கப்புறம் எக்ஸ்டன் கமா போட்டுக்கிட்டே இருக்குது ஜோசியம். அதற்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன, 5ஆம் இடத்துல சனி புள்ள இல்லை, இதே செவ்வாய் சுபத்துவம் புள்ள இருக்குது, 5 குரு பார்க்குறார் புள்ள இருக்குது. சனியின் சுபத்துவம் அப்படியே மாறுகிறது, படிப்படியாக மாறுகிறது. ஒரு ஒளியற்ற கிரகம், ஒரு இருள் தன்மையுள்ள கிரகம் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. அதிர்ஷ்டத்தை கெடுக்கிறது, குழந்தைகளை கெடுக்கிறது, உங்களுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களை கெடுக்கிறது. சரிங்களா, இந்த அமைப்புகளின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும், 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. சுபத்துவ பாபத்துவம் விதிவிலக்கு. அப்படியே 5ல் ராகு கடக லக்கணம், 5ஆம் இடத்துல ராகு, விருச்சிகம் ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடாது விடுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ராகுவும் இப்படித்தான், 5ஆம் இடத்துல புத்திர பாக்கியத்தை கெடுப்பார். ஒரு நிலையில் என்ன கெடுப்பார், அவர் கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகள் என்ன, 5ஆம் இடத்துல பெண் பிள்ளையை கொடுப்பார், ஆண் பிள்ளையை தடுப்பார். அப்படி ஆண் பிள்ளை அமைப்புகள், குருவின் நிலைமையை பார்த்துடணும், 5ஆம் அதிபதியுடைய நிலைமையை பார்த்துடணும். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தின் இருள் தன்மையை கெடுக்கக்கூடிய இந்த ராகு, இந்த ராகு இயல்பாக அவர் ராகு திசையில் 5ஆம் இடத்தின் தன்மைகள் எதுவும் கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அந்த கேந்திர கோணங்களை கெடுத்து பலன் தருவார்கள் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையில் அதனை மிக மிக நன்றாக புரிந்து கொண்டு இங்கே அப்படியே செவ்வாயை போல செயல்படுவார். ஐயா செவ்வாயை போல செயல்படுவார்னா அவர் புள்ளையை கொடுத்தாகணுமே, இல்லைங்க, முதல்ல இருக்கும் இடத்தை கெடுப்பார் என்பதை புரிந்து கொண்டு, பிள்ளையை கொடுத்தாலும் கெடுப்பார் என்பதை புரிந்து கொண்டு, ஆண் குழந்தையை தருவதற்கு இங்கே மறுக்கிறார். அதற்கு பிறகு செவ்வாயின் குருவின் நிலையை வைத்து அங்கே ஆண் பிள்ளையை தர அனுமதிக்கிறார். விதிகளில் மட்டும் இல்லை, விதி விளக்கு அப்படியே, இதற்கப்புறம் 3 இருக்குல்ல, 2 இருக்குல்ல, செவ்வாயை பார்க்கணும், குருவை பார்க்கணும்ல, செவ்வாய் எங்கேயாவது போய் நல்ல கேந்திரத்தில் போயிட்டு குருவோடு சேர்ந்து சுபத்துவம் செவ்வாய்க்கு நல்ல இருக்கு, இது இவருக்கே குருவின் பார்வை இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகளில் மட்டும் பிள்ளை அமைப்புகளை கொடுப்பார் என்பதை புரிந்து கொண்டு 5ஆம் இடத்தின் ராகு தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கேந்திர கோணங்களில் இருக்கின்ற ராகு வயதிற்கேற்ற வகையில் அவருடைய இருப்பிடத்தை கெடுத்து செய்வார் என்பது விதி. அப்படியே 9ல் சனி, ஏன் ஜாதகத்தையே போட்டலாம்னு பார்த்தேன், அப்புறம் நிறைய பேருக்கு விளக்கி இருக்கிறேன். கடக லக்கணம் 9ல் சனி, இந்த கடக லக்கணம் 9ல் சனி என்ன, குருவின் வீட்டில் இருக்கிற சனி சுப சனிங்க. சுகர்னுடைய பார்வையில் இருந்தால் இங்கே அப்பாவை கெடுக்க மாட்டாருங்க, 9ல் சனி இருந்தால் அப்பாவை கெடுப்பார். இங்கே சூரியனுடைய பார்வை, சூரியனுடைய இணைவில் அவர் இருக்கிறார்ன்னு வைங்க, தகப்பனை இல்லாமல் ஆக்குவார். போன ஒரு ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, 12ல் நீச்ச சனி, போன இதில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது பளிச்சுன்னு தெரிகிற விஷயம் அதுண்டு, நிறைய பேர் பதில் சொல்லுங்க. நான் எடுத்தவொன்னே அந்த அம்மா கிட்ட, அம்மா அப்பா அமைப்பே பிள்ளைக்கு இல்லையம்மான்னு. ஒரு தாய் பலன் அறிய வருகிறார், முதல் என்னுடைய பலன் அப்பா அமைப்பே பிள்ளைக்கு இல்லையே. அதே தாய் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, கிழங்கு மாதிரி உட்காந்துக்கிறாரு, அவர் தாங்க காலேஜ் ஃபீஸ் கட்டார்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல நான் முக்காடு போட்டுக்கிட்டு போயிட்டு ஜோசியத்தை விட்டுட்டு போயிடணும். அடுத்து அந்த அம்மா சொன்ன பதில், ஆமாங்க வயிற்றில் இருக்க மாதிரி பிரிஞ்சு போயிட்டார். ஜோதிடத்துடைய வெற்றி இது, ஜோதிடனுடைய வெற்றி இல்லை, என்னோட வெற்றி இல்லை. இந்த அளவுக்கு என்னுடைய மாணவர்கள் அனைவரும் வரணுன்றத மனப்பூர்வமாக நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன், ஒவ்வொன்றா உங்களை தயார் பண்ணுறேன். பளிச்சுன்னு தெரிகிற விஷயம் எதுன்னு சொன்னால், யூடியூப்பில் 2 3 பேர் தான் தந்தை பாதிப்புன்னு கொடுத்தாங்க,
அப்படி தந்தைன்னு சொல்லியிருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கும். பிரிமியம் வீடியோவில் கூட 10 பேருக்கு மேலே யாருமே சொல்லலை, அப்பானே சொல்லலை, கதையெல்லாம் எழுதுறாங்க. ஒரு பக்கம் கதை, ஆழமான கதை, பளிச்சுன்னு தெரிகிற விஷயம், அப்பாயா அப்பையா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தந்தை பாதிப்பு, தந்தை மரணம், எதையாவது கொடுத்துருக்கலாம், ஒரு 4-5 பேர் தான் கொடுத்தீங்க. இந்த இடம் அந்த மாதிரி இடங்க. ஆனால் இந்த இடத்துல அப்பா பாதிப்பான்றது குரு நீச்சமாயிட்டார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரு நீச்சமாயிருப்பார், குருசனி பரிவர்த்தனை. அந்த நீச்சமானால் கூட ஒரு நிலையில் அவர் இங்கே பரிவர்த்தனை என்கின்ற ஒரு அமைப்பு அடைந்திருக்கிறார். சூரியனுடைய அடுத்த நிலையை பார்த்து எப்படி இருந்தாலும் 9-ம் இடத்தில் சனி இருந்தால் தந்தை பாதிப்பு. தந்தை பாதிப்புனா என்ன? தந்தை தந்தையாக இருக்க முடியாத சூழல். உங்களுக்கு ஒரு ஒரு உறவு முறை, அப்பானால் ஒரு இதை, ஒருத்தருக்கு அம்பானி அப்பாவாக இருக்கிறார், 1000 கோடி ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணுறார். நம்ம அப்பா அம்பானியா இல்லையங்க? அந்த பையனுடைய ஜாதகத்தில் பாருங்கள், 9-ம் இடத்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒரு மாதிரியான, இப்போ அது அதுக்காக சொல்கிறேன். ஒரு ஆர்வத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், வழக்கமாக நான் சொல்கிறேன், நண்பர் இல்லை, வேறொருவர், ஒரு ஒரு துறையில் வந்து 1000கணக்கான கோடிகளை சம்பாதிச்ச ஒருவர். அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியாது. அவருடைய இதில் வரும்போது அவருடைய மகன் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்தது, அதுக்காக டக்குன்னு இந்த இடத்துல ஞாபகம் வருது. அவருடைய மகன் தமிழ்நாட்டு சிஎம் ஆக வேண்டும் என்கின்ற சில நிலைகளில் இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய 1000கணக்கான கோடிகளை சம்பாதிச்ச ஒருவருடைய மகன் தமிழ்நாட்டு சிஎம், நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்ட்டு கொண்டு வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, அவருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து. அப்போ நான் சொன்னேன், தமிழ்நாட்டு சிஎம் ஆகிறதுக்கு வேறு மாதிரி விதி இருக்குது, இந்த பையனுடைய ஜாதகத்தை பாருங்கள், 9-ம் அதிபதி ரொம்ப வலுத்திருக்கும், ஏன்னா அப்பானால தான் அவன் வந்து பெரியதாகிறான். 9-ம் அதிபதி வலுத்து அப்பாவின் பேக்ரவுண்டில் இருக்கிறவருக்கு தமிழ்நாட்டு சிஎம் ஆகணும்னா வேறு மாதிரி அமைப்பு இருக்கணும்னு சொன்னோன்னா அடுத்த 10-ம் நிமிஷத்தில் அவரோட ஜாதகத்தை அனுப்பிச்சாங்க. 9-ம் அதிபதி உச்சம், 9-ம் அதிபதி சுபத்துவம். இதைத்தான் சொன்னேன், அப்பானால பண்ணுறவன், அப்பாவுக்கு ஒரே வாரிசு, 1000கணக்கில் லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாரித்து வச்சுருக்கிறாரு. கோடிங்களை சம்பாரித்து வச்சா மட்டும் தமிழ்நாட்டு சிஎம்மா யாரும் ஜனங்கள் கொண்டு வந்து ஏற்றி வச்சிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு வேறு மாதிரியான முக லட்சணம் வேணுங்கம்னு சொன்னேன். இந்த இடத்துல அது ஞாபகம் வருது. அம்பானியோட கல்யாணத்தை பார்க்கும்போது, அம்பானி விட்டு கல்யாணம்னா அம்பானி பையனுக்கு தானே கல்யாணம், அம்பானி பையனுடைய ஜாதகத்தை பாருங்கள், 9-ம் இடம் அந்தளவுக்கு சுபத்துவமாக வலுத்திருக்கும். ஆனால் இது இந்த இப்போ இந்த சனி அப்படி இல்லை. நமக்கு அம்பானி மாதிரி அப்பெல்லாம் வாய்க்க மாட்டாருங்க. 9-ம் இடத்துல சனி இருக்கும்போது தந்தைக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவுகள் கெடும். பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் கெடுப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 12-ம் இடமும் கெட்டு போயிடும். கஞ்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல காரில் போகிறதுக்கோ, ஒரு நல்ல வசதிகளை அனுபவிக்கிறதுக்கோ உங்களுக்கு இதெல்லாம் சுபத்துவம் மாற்றும். பேசிக் இதுதான், பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு தடை. நல்ல தந்தை, பணக்கார தந்தை, புரிந்து கொண்ட தந்தை, வசதிகளை கொண்ட தந்தை, நம்முடைய செத்து போயிட்டும் நமக்கு காசு பில்டிங்கு கொடுத்துட்டு போகிற தந்தை அமைவதற்கு தடை. சூரியனே கெட்டு போனார், தந்தையே இல்லை, அப்பாவே இல்லை. இவ்வளோதாங்க பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து 9-ல் ராகு, மேஷ லக்னத்துக்கு 9-ல், அதே குருவோட வீட்டில் போட்டேன், ராகு 9-ல் வருது. மேஷ லக்னத்திற்கு 9-ல் ராகு. அப்போ இந்த 9-ல் ராகு என்பது என்ன இங்கே பண்ணோம், 40% அந்த 9-ம் பாவகத்தை இருளடிக்கிறது. இங்கேயும் என்ன பண்ணுது, தகப்பனோடு இருக்க முடியாத நிலைமையை கொடுக்கறது. 9-ல் சனி வேறு, 9-ல் ராகு வேறு. தகப்பனோட ராகுதசை வந்தவொடனே நீங்கள் தகப்பனை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது. ராகுதசை வந்தவுடனே, ராகுதசை வந்தவுடனே தந்தையை கெடுக்கும். அது நிரந்தரமாக ஆதிபத்திய ரீதியில் பிறக்கும் போதே நல்ல தந்தை இல்லை. இங்கே உங்களுக்கு பிறக்கும் போதே நல்ல தந்தை ராகுதசை வந்தவுடனே உங்கள் அப்பாவை படுக்க வைக்கும், உங்கள் அப்பாவை பிரிய வைக்கும். அப்பா நல்லா இருந்தார்னா நீங்கள் அப்பாவை விட்டு பிரிஞ்சு வேலைக்கு போவீங்க, நீங்கள் அப்பாவை விட்டு பிரிஞ்சு கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்கள் பொம்பளையாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஆம்பளையாக இருந்தால் ஃபாரின் போவீங்க, அப்படியே தொழில் போய்ப்பீங்க. இதுதாங்க 9-ம் இடத்தை கெடுப்பது. 9-ம் இடத்துல வயசான நேரத்தில் வருது, உங்களுக்கு 50 வயசு, அப்பாவுக்கு 80 வயசு ஆகும்போது ராகுதசையில் அப்பாவுக்கு முடிவுகள் இருக்கும். இவ்வளோதாங்க. இருக்கும் இடத்தை, கேந்திர கோணத்தை கெடுத்து தரக்கூடிய ராகு 9-ம் இடத்தில் வந்தவுடன் தந்தையை கெடுப்பார். இந்த இடத்துல தந்தை எங்கே ராகு வருதோ அந்த இடத்துல ஒரு 40% இருள் வந்து விட்டது என்று அர்த்தம். இதற்கு பிறகு 9-ம் அதிபதியாகிய குரு ஆட்சியாக இருக்கிறார், அல்லது 3-ம் இடத்தில் கேதுவோடு இணைந்து அப்படியே ராகுவை பார்க்கிறார், அல்லது உச்சமாக இருக்கிறார். இது போன்ற அமைப்புகளில் அந்த தந்தையின் பாதிப்புகள் குறையும். நமக்கு ஒரு பாவகம் 50% வலிமையோடு இருந்தால் போரும். 100% வலிமையோடு ஒரு பாவகம் இருக்கும்போது அந்த பாவகம் எந்த பாவகமோ அது தன்னுடைய முழு தன்மையை கொடுப்பதாக இருக்கிறது. ஆனால் நமக்கு பாஸ் மார்க் வாங்கினா போல், நீங்கள் பாஸ்னா 35 மார்க் தான், 35 மார்க் வாங்கினவன் நல்லா தான் இருக்கிறான், 100 மார்க் வாங்கினவன் ஓஹோன்னு இருக்கிறான். அப்போ அந்த பாஸ் மார்க் என்பது இந்த ராகு அமரும்போது பாஸ் மார்க்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 65%
இன்னும் வந்து வெளியில கெடாமல் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எழில கெடாமல் இருக்கிறது என்பதற்கு பாவகாதிபதி காரகாதிபதி என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்பதாம் பாவகம் இங்கே பலவீனமாகிவிட்டது. இந்த ஒன்பதாம் பாவகத்திற்கு, அதாவது இப்போது தெரியக்கூடிய ஒன்பதாம் பாவகத்தில் குருவின் வீடு பலவீனமாகிவிட்டது. ஒருவேளை குரு உச்சமாக இருந்தார், ஒருவேளை பத்தில் சூரியன் திக்பலமாக இருந்தார். இப்போ இதையே மனக்கணக்கில் வேற மாதிரி போடுங்க. ஒன்பதுல குரு உச்சம், குரு வந்து ஒன்பதுல ராகு உட்கார்ந்து பாக்கியஸ்தானம் கெட்டு போயிடுச்சு, பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கிறார். இந்த ஒன்பதாம் அதி வீட்டின் காரகனாகிய சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். அட்டகாசம், அட்டகாசம். 40% பலவீனம் அடிவிட்டு போச்சு. உங்களுக்கு நிறைவான தந்தை, என்னை மறுப்பவர்களுக்கு இந்த விதி விளக்குகள் புரியும் போது இந்த விதிகள் நான் இப்போது சொல்லிக் கொடுக்கின்ற சில தன்மைகளின் அற்புதங்கள், ஆகா இந்த மனுஷன் அப்படி சொன்னாங்க, கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஆகவே புரிவதற்கு உங்களுக்கு அதற்கான அனுபவங்கள், அதற்கான ஒரு அமைப்புகள் வரணும். அதற்காகத்தான் சில வார்த்தைகளை கடுமையாக உபயோகப்படுத்துகிறேன், பிரயோகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் என்று முடித்து, அடுத்த வீடியோவில் 4-7 கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள், சனி ராகு சனி எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.